காஞ்சிபுரத்தில் கோட் திரைப்படம் பார்க்க வந்த ரசிகர்களுக்கு விஜய் மக்கள் இயக்கம் சார்பில் சிக்கன் பிரியாணி வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் இஸ்மாயிலிடம் கேட்கலாம். இஸ்மாயில், தங்களுடைய ஆதர்ச நாயகனுடைய திரைப்படம் அப்படின்னாலே ரசிகர்களுக்கு கொண்டாட்டம் தான். இப்போது விஜய் நாயகன் மட்டுமல்ல, ஒரு அரசியல் கட்சியின் தலைவரும் கூட. அந்த வகையில் தமிழக வெற்றி கழகம் சார்பாக எப்படியெல்லாம் ரசிகர்களை ஈர்க்கிறார்கள், கவனிக்கிறார்கள், ரசிகர்கள் எப்படி இந்த படத்தை கொண்டாடி வருகிறார்கள்? திலகவதி தமிழகத்தில் இருக்கக்கூடிய முன்னணி நடிகராக இருக்கக்கூடிய விஜய், அதாவது நடிகரும் அரசியல் கட்சி தலைவருமான விஜய் கட்சி தொடங்கி முதல் திரைப்படமானது திரையிடப்பட்டுள்ளது. அதாவது கோட் திரைப்படம் வந்து இந்த காஞ்சிபுரம் மூங்கில் மண்டபம் அருகே இருக்கக்கூடிய பாபு திரையரங்கு அருகே தான் இந்த திரைப்படம் வந்து திரையிடப்பட்டுள்ளது. மூன்று திரையில் வந்து இந்த திரைப்படம் காலை ஷோ வந்து இப்போ வந்து காட்சிப்படுத்தப்பட்டு வருகிறது. இவர்கள் வந்து அதாவது காலை காட்சிக்கு போனவர்கள் வெளியே நபர்களுக்கு வந்து சுட சுட சிக்கன் பிரியாணி தயார் செய்யும் பணியில் வந்து விஜய் மக்கள் இயக்க நிர்வாகிகள் வந்து முன்னெடுத்து நடத்தி வராங்க. இது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு வந்து தலை வாழல போட்டு கிட்டத்தட்ட விருந்தாளிகள் வந்தால் எந்த அளவுக்கு உபசரிப்பு வழங்குவார்களோ அந்த அளவுக்கு வந்து இந்த பகுதியில் வந்து விருந்து வந்து தயார் செய்யும் பணியில் வந்து காஞ்சிபுரம் விஜய் மக்கள் இயக்க நிர்வாகிகள் வந்து முன்னெடுத்து வராங்க. இது குறித்து பேசுவதற்காக விஜய் மக்கள் நிர்வாகி நம்மிடம் இருக்கிறார். சார், எவ்வளவு பேருக்கு இந்த பிரியாணி வந்து தயார் செய்யும் பணியில் ஈடுபட்டு வருகிறார்? தொடர்ச்சியாக அந்த மாதிரி பணிகள்லாம் நீங்கள் செஞ்சுட்டு வரீங்களா? 1000க்கும் மேற்பட்டவருக்கு நாங்கள் இங்கே விருந்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். கடந்த 5 வருஷமாக நாங்கள் வந்து தளபதியின் பேரில், தளபதியினுடைய உத்தரவின் பேரில், பொதுச் செயலாளர் முஷி ஆனந்தனுடைய திருக்கரங்களால் திறந்து வைக்கப்பட்ட தளபதி விலையில்லா விருந்தகத்தில் தினந்தோறும் 5 வருஷமாக காலை உணவு வந்து நாங்கள் 100க்கும் மேற்பட்டவருக்கு அன்னதானம் வழங்கிட்டு வரோம். அதன் அடிப்படையில் கோட் திரைப்படத்துக்கு மட்டும் இல்லாமல் நாங்கள் 5 வருஷமாக நாங்கள் இந்த சேவை செஞ்சுட்டு வரதுனால அதன் அடிப்படையில் மட்டுமே நாங்கள் வெளியில்லா விருதுங்க சார்பாக இன்று நாங்கள் 1000க்கும் மேற்பட்டவருக்கு, பொதுமக்களும் உழைக்கும் ஏழை எளிய மக்களுக்கு, ஆதரவற்றவருக்கு இங்கே வந்து நாங்கள் பிரியாணி விருந்து கொடுக்கலான்னு முடிவு பண்ணி நாங்கள் பண்ணி வச்சுருக்கோம் சார். இந்த விஜய் நடித்து வெளியாகி உள்ள கோட் திரைப்படம் பார்க்க வந்த ரசிகர்களுக்கு மட்டும் இல்லாமல் பொதுமக்களுக்கும் 1000 நபர்களுக்கு வந்து தலை வாயிலை இட்டு இங்கே சுட சுட சிக்கன் பிரியாணி தயார் செய்யும் பணியில் தான் வந்து விஜய் மக்கள் இயக்க நிர்வாகிகள் வந்து எடுத்து வராங்க. திலகவதி, விவரங்களுக்கு நன்றி இஸ்மாயில்.